நடிகர் வடிவேலு பாலாஜி அவர்கள் மரணமடைந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் கொடுத்திருக்கு. காமெடி நடிகராக சின்ன திரையில எல்லா பிரபல தொலைக்காட்சியில எல்லா நிகழ்ச்சிகளையும் காமெடி அப்படின்னு சொன்னாலே அவர் தான் முதல்ல வந்து நிற்பாரு. முக்கியமா அவர் செய்யக்கூடிய காமெடி அவ்வளோ வந்து சிரிப்பாக இருக்கும். ஸோ இதையும் தாண்டி அவர் சில படங்கள்லையும் வந்து நடிச்சுட்டு இருந்திருக்காரு. இந்த கட்டத்தில் 42 வயதே ஆன வடிவேலு பாலாஜி அவர்களுக்கு வந்துட்டு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. உடனடியாக அவங்க வீட்டில் இருக்கிறவங்க மருத்துவமனையில் ஒரு பிரபல தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிச்சிருந்தாங்க. சிகிச்சைக்காக அனுமதிக்க போது அவங்களால பார்த்தீங்க அப்படின்னா அந்த தனியார் மருத்துவமனையோட அந்த வந்து காசு கட்ட முடியாத நிலையில் அவரை வந்து அரசு மருத்துவமனைக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க. அரசு மருத்துவமனைக்கு ஷிஃப்ட் பண்ணி அங்கே சிகிச்சை போயிட்டு இருக்கக்கூடிய கட்டத்தில் திடீர்னு அவருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. ஸ்ட்ரோக் வந்ததும் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருதய அதாவது ஹார்ட் அட்டாக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கக்கூடிய கட்டத்தில் அவரோட உடல் ரொம்ப பலகீனமாய் ஒரு கட்டத்தில் மரணம் அடைந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் வந்து கொடுத்திருக்கு. ஸோ பிரபல சின்னத்திரை காமெடி நடிகர் வடிவேலு பாலாஜி அவர்கள் மரணம் அடைந்தது வெறும் 42 வயதே ஆன இந்த சின்னத்திரை நகைச்சுவை நடிகர் மரணம் அடைந்தது சின்னத்திரையே பெரும் சோகத்தில் ஆழ்ந்திருக்காங்க. நிறைய நடிகர்கள் அவங்களோட இணையதள பக்கங்களில் எங்களால் இந்த செய்தியை வந்து நம்ப முடியல, எங்கள் கூட வந்து நேற்று வரைக்கும் அதாவது போன மாதம் வரைக்கும் நேற்று வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபோனில் பேசிட்டு இருந்த வடிவேலு பாலாஜி இப்போ உயிரோடு இல்லையா அப்படிங்கிற ஒரு செய்தி எங்களால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லி அவரோட நெருங்கிய சின்னத்திரை வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. தமிழ்